பொதுக்காலம் பதினாறாம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, வசனங்கள் 1-2, 9-11 மற்றும் 16-20 வரை. அந்நாட்களில் எகிப்தி நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர். ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும், இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும், ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காகவே மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார். அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சுலையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 13, வசனங்கள் 10-17 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவார்கள், மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கரத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையானவர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்திப்போம். இயேசுவோடு நெருங்கி பழகியவர்கள்
பேதுரு முதலிய பன்னிரு திருத்தூதர்கள் மற்றும் மரியா, மார்த்தா போன்ற சீடர்கள். இவர்களுடைய கண்கள் பேறு பெற்றவை என இயேசு கூறியது எதற்காக? இங்கே இயேசு தம் சீடரின் புறக்கண்கள் பற்றி மட்டும் பேசவில்லை, அவர்களுடைய அகக்கண்கள் பற்றியும் பேசுகின்றார். இயேசுவின் போதனையை கேட்ட மனிதர் நூற்று கணக்கில் இருந்தனர். அவர் ஆற்றிய அரும் செயல்களை கண்டவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தனர். ஆனால் இயேசுவை கண்டு அவர் பேசியதை கேட்ட எல்லா மனிதரும் அவர் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் தான் அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் கூட பல தடவைகளில் இயேசுவின் சொற்களை முற்றிலுமாக விசுவாசிக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இயேசு அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்று அவர்களை கடிந்து கொண்டதும் உண்டு. ஆனால் சீடர்கள் இயேசு யார் என்பதை படிப்படியாக கண்டு உணர்ந்தார்கள். இயேசு கடவுளிடமிருந்து வந்தவர் என்றும் கடவுளின் ஆட்சி பற்றிய நற்செய்தியை அறிவித்து இறை வாழ்வில் நாம் பங்கு பெற இயேசு சிலுவையில் பறந்து நமக்காக புத்துயிர் பெற்று எழுந்தார் என்றும் சீடர்கள் தம் இதய ஆழத்தில் உணர்ந்தனர். இத்தகைய அறிவை அவர்கள் பெறுவதற்கு தூய ஆவியின் துணை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆவி உயிர்த்தெழுந்த இயேசுவின் உடனிருப்பே. எனவே சீடர்களின் கண்கள் பேறு பெற்றன. ஏனெனில் அவை இயேசு பற்றிய உண்மையை கண்டு உணர்ந்து விசுவசித்தன. இன்று வாழ்கின்ற சீடர்களாகிய நாமும் இயேசு யார் என்பதை கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம், உணர அழைக்கப்படுகின்றோம். விசுவாசத்தோடு நாம் அவரை அணுகிச் சென்றால் அவரை நாம் அடையாளம் கண்டுகொள்ள, அப்போது நாமும் உண்மையிலேயே வேறு பெற்றவர்கள் ஆகும். எனவே திருமகன் இயேசுவை விசுவாசத்தோடு ஏற்று அவரையே நம் மீட்பராக கண்டுகொள்ளவும், அவர் அறிவித்த இறை ஆட்சியை தழுவிக் கொள்ளவும் அருள் வேண்டி சபிக்கிறேன்.